வணக்கங்க. பொன்முடி வழக்கில் ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று மாலை அல்லது நாளைக்குள் ஆளுநர் ரவி முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை. உச்சநீதிமன்றம் பொன்முடி மீதான அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு மாநில முதலமைச்சர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருக்கிற நிலையில் அவர் வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சருடைய அந்த முன்மொழிவை ஆளுநர் அவர்கள் நிராகரித்தது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என்பது ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஒரு முறைக்கு பல முறை இந்த ஆளுநர் ரவியை உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளால் சாடி இருக்கிறது. இதைவிட ஒரு ஆளுநரை உச்சநீதிமன்றம் சாடுவதற்கான சாடுவதற்கு வேற வார்த்தைகளே இருக்க முடியாது. அப்படி வந்து ஒரு ஆளுநர் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு அரசியல் சாசனத்துக்கு செயல்பட வேண்டியவர் எப்படி ஆளுநராக நீடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. உடனடியாக அவர் இன்றைக்கு பதவி பிரமாணம் பொன்முடி மாண்பு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். செய்து வைத்த அடுத்த நிமிடமே மரியாதையா அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதுதான் மரியாதை. அவர் பதவியை ராஜினாமா செய்யலன்னு சொன்னா அவருக்கு சுய மரியாதை, சுய அந்தஸ்து, சுய எதுவுமே இல்லாத ஒரு பிறவி என்றுதான் சொல்ல வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியா பதவி பிரமாணம் இன்னைக்கே செஞ்சு வைக்கணும். உடனடியா அவர் பதவியில், இதுக்கு மேல அவர் பதவியில நீடிக்கல, என்ன தார்மீக உரிமை இருக்கு? எப்படி இவர் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு இவரு எதை வேணாலும் செய்யலாமா? என்ன சர்வாதிகாரியா இவரு? எனவே இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து நம்ம அனுமதிக்கவே முடியாது. எனவே ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டு அடுத்த நிமிடமே அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேணும். அதுதான் நான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான வற்புறுத்தல் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாளைக்குள் முடிவெடுக்காவிட்டால், இந்த பொன்முடி வழக்கை பொறுத்த வரைக்கும் நாளை தினத்துக்குள் முடிவெடுக்காவிட்டால் உத்தரவிட நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் நேரடியாக ஆளுநருக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க, அவங்க வந்து முதல் விஷயமே அவங்க கேட்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் இப்படி சொன்ன பிறகு நீங்க வந்து அதை வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிற முதல் கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய தண்டனை நிறுத்தி வைத்த பிறகு அவர் நிரபராதியா இல்லையா என்பது தீர்மானிக்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகுதான் அவங்க சொல்றாங்க, உடனடியா இன்னைக்கோ நாளைக்கோ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா நாங்க நேரடியா வேற மாதிரி உத்தரவிட வேண்டும், வேற வேணா இவரை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? அதனுடைய அர்த்தம் அதுதான். இதுக்கு மேல ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநர் மீது இதற்கு மேல சொல்லுவதற்கு வார்த்தை இருப்பதாக எனக்கு தெரியல. எந்த மாநில ஆளுநர் மீது இப்படி சொன்னதாகவும் வரலாறு கிடையவே கிடையாது. இதான் முதன்முறை உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை இவ்வளவு ஒரு ஒரு தலையில ஓங்கி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்குது. இதற்கு அவர் பணிந்துதான் ஆக வேணும். பணியாம இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது என்பதுதான் நான் சொல்ல விரும்புறது. எனவே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். என்னுடைய வேண்டுகோள், பதவி பிரமாணம் செஞ்சு வைச்ச பிறகு ஒரு ஆளுநராக நீடிப்பதற்கு அருகதையே இல்லை, ராஜினாமா பண்ணுங்கிறத நான் கேட்டுக்க விரும்புறேன்.